ஹாய் மக்களே இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அட அட அடை சிக்கன் பிரியாணி சிக்கன் பிரியாணினால் யாருக்கு தாங்க பிடிக்காது சிக்கன் பிரியாணி பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க சண்டேனா நம்ம வீட்டில் நான்வெஜ் தான் எப்போவுமே எல்லாருமே விரும்புவாங்க அதுலேயும் பிரியாணி முதல் இடத்துல இருக்குது வாங்க இந்த சூப்பரான கம கம்மனு பிரியாணியை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நல்லா உதிரி உதிராக ஒன்று ஒட்டாமல் எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் சிக்கனில் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மசாலா போட்டு நல்லா கலந்து ஊற வைக்கணுங்க நான் இதுக்கு அரை கிலோ சிக்கன் எடுத்துருக்கிறேன் நல்லா கழுவி நல்லா வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன் சிக்கன் பிரியாணிக்குன்றது கொஞ்சம் பெரிய பீஸாக தான் நான் கட் பண்ணி வாங்கிருக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சைஸ்லாம் வாங்கிக்கோங்க இப்போ ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க பிரியாணி மசாலா காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் நான் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் பிரியாணிலே நம்ம சேர்ப்போம் அதனால இதில் பார்த்து சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க புளிப்பு டேஸ்ட்டுக்காக நம்ம ஒரு ஒரு ரெண்டு அளவுக்கு நான் தயிர் சேர்த்துக்கிறேன் இதையும் சேர்த்து நல்லா கலந்து ரெஸ்ட்டு விட்டுருங்க ஒரு கால் மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊறட்டும் பாஸ்மதி ரைஸ் நான் ஊற வச்சுருக்கேங்க பாருங்கள் பாஸ்மதி ரைஸை ஒரு அரை மணி நேரம்னாலும் ஊற வச்சாதான் பிரியாணி நல்லா சூப்பராக வரும் ஒரு அரை மணி நேரம் நான் ரெண்டு தடவை கழுவிட்டு நான் ஊற வச்சுருக்குறேன் இன்றைக்கி நான் இந்த அளவு கிளாஸில் நான் ரெண்டு கிளாஸ் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்குறேன் நீங்கள் எந்த கிளாஸில் அரிசி எடுக்கிறீங்களோ அந்த கிளாஸில் ஒரு கிளாஸ் அரிசிக்கு ஒன்றரை கிளாஸ் தண்ணி தான் சேர்க்கணும் கரெக்டாக இருக்கும் இப்போ பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்கிறேங்க குக்கர் நல்லா சூடாயிடுச்சு நான் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க ரெண்டும் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா பிரியாணி இலை ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் மராட்டி மக்கு ஒன்று கல்பாசி கொஞ்சம் எல்லாம் சேர்த்து நல்லா தாளிச்சிக்கலாம் பெரிய சைஸ் வெங்காயம் பெரிய வெங்காயத்தை நான் நிலநீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நல்லா சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க வெங்காயம் நல்லா வதங்கணும் அப்போ தான் பிரியாணி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் ஆகணும் வெங்காயம் அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்குங்க இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு ப்ரௌன் ஆயிடுச்சு தக்காளி சேர்த்துக்கலாம் நான் சின்ன சைஸ் தக்காளி மூணு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் புதுனா கொத்தமல்லி நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா அலசி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் நான் ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் ஏற்கனவே சிக்கனில் ஒரு ஸ்பூன் நம்ம போட்டிருக்கோம் அதனால் இதில் நம்ம ஒன்றரை ஸ்பூன் சேர்த்தா போதும் மொத்தம் ரெண்டரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிட்டோன்னா போதும் இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் அந்த பச்சை மல்லாம் போகிற வரைக்கும் நல்லா கலந்துக்குங்க இப்போ ஓரளவுக்கு எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த சிக்கனை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி மெத்தடில் சிக்கனை ஊற வச்சு செய்யும்போது பிரியாணி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்க இப்போ பாருங்கள் அந்த சிக்கனில் இருந்த தண்ணியே நல்லா எப்படி வந்து பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் அந்த எண்ணெய் தண்ணி எல்லாம் பிரிஞ்சு நல்லா சிக்கன் குக் இருக்குது இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் சிக்கன் போட்டு பெரட்டி விட்டு மூடி வச்சிங்கனாலே இந்த அளவுக்கு தண்ணியெலாம் வெளியேறிடும் நம்ம என்னதான் ட்ரை பண்ணாலும் சிக்கனில் தண்ணி இருக்கும் அது வந்து ஃபுல்லாக இதாகிடும் இப்போ பாருங்கள் சிக்கன் ஓரளவுக்கு குக்காகிடுச்சு நான் இப்போ எடுத்து வச்சுருக்கேன் தண்ணியை சேர்த்துக்கிறேங்க நான் ரெண்டு கிளாஸ் ரைஸ் எடுத்திருக்கேன் ஒரு கிளாஸ்க்கு ஒன்றுன்ற கணக்கில் நான் மூணு கிளாஸ் தண்ணி எடுத்துருக்கேன் இப்போ புளிப்புக்காக புளிப்பு டேஸ்ட்டுக்காக நம்ம லெமன் சேர்த்துக்கலாம் நான் ஒரு லெமன் இன்றைக்கி சேர்த்துக்கிறேன் லெமனில் உள்ள கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு நான் பிழிஞ்சி விட்டுக்கோங்க இப்போ இந்த தண்ணி வந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கணும் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அரிசி சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் நான் மூடி போட்டு விட்டேன் நல்லா கொதித்து வந்து தளதளம் கொதிச்சுட்டு இருக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்க பாஸ்மதி ரைஸை நல்லா தண்ணியெலாம் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாங்க அரிசி சேர்த்து மெதுவாக கலந்து விட்டுக்கோங்க ரொம்ப கலந்திங்கன்னா அரிசி உடைய வாய்ப்பு இருக்குது சைடில் லைட்டாக மட்டும் கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்ட இந்த மிக்ஸ் வந்து கொஞ்சம் கொதிக்கணுங்க நல்லா அரிசி நல்லா கொதித்து கொஞ்சம் தண்ணியோடு ஈக்குவலாக வரணும் இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு அரிசியும் தண்ணியும் ஒரே மாதிரி சரிசமமாக வர்ற மாதிரி கண்டிஷனில் இருக்குது பாருங்கள் லைட்டாக கலந்து கொடுத்துக்கலாம் அரிசி உடையாமல் ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இப்போ இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம குக்கர் மூடி போட்டுடலாங்க மூடி போட்டு கரெக்டாக ஒரு விசில் மட்டும் விட்டிங்கன்னா சூப்பராக கம கம்முன்னு சிக்கன் பிரியாணி ரெடிங்க பாருங்கள் குக்கர் ஓப்பன் பண்ணிட்டு நான் அப்படியே திருப்பி விடுறேன் சாதம் எப்படி உடையாமல் நல்லா நீளநிலமாக இருக்குது பாருங்கள் கொஞ்சம் கூட உடையவே இல்லை அதே நேரத்தில் உதிரி உதிரியாக இருக்குது நம்ம குக்கர் ஓப்பன் பண்ண உடனே குக்கரோடயே வச்சோன்னா சாதம் கண்டிப்பாக குழஞ்சிரும் தனியாக ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிட்டோம்னா சூப்பராக உதிரி உதிராக சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சுங்க இந்த ரெசிபியை ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்